மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களிலும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு நடப்பாண்டிலேயே இடஒதுக்கீட்டை வழங்க அனுமதிக்க கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு மற்றும் திமுக, அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் மத்திய அரசு சட்டம் இயற்றலாம் என்று தீர்ப்பளித்துள்ளது. மேலும் இது தொடர்பாக 3 மாதத்திற்குள் முடிவு செய்யவும் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 50% இடஒதுக்கீட்டை நடப்பு கல்வியாண்டிலேயே அமல்படுத்த அனுமதிக்க கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் இன்று முறையீடு செய்துள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.